அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு காஃபி மீ ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான். நிறைய நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு சிக்கன், தந்தூரி, கிரில்லு அந்த மாதிரி விஷயத்துக்கு, தென் வெஜ்ஜாக இருந்தால் அந்த பன்னீர் அதெல்லாம் செய்கிறதுக்கும், அந்த பஜ்ஜி போண்டா சுடும் போது வந்து அந்த மாவில் வந்து இந்த கார்லிக் பவுடர் சேர்த்துனோம்னா ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். நிறைய விஷயத்துக்கு கார்லிக் பவுடர் வந்து தேவைப்படும் நமக்கு. அதை வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, பட் வாங்கினா ரொம்ப காஸ்ட்லி, சின்ன பாட்டிலே ரொம்ப காஸ்ட்லியாக விற்கிறாங்க. இந்த வெயிலுக்கு நம்ம வீட்லேயே ரொம்ப சூப்பராக ஈஸியாக பண்ணிடலாம். அதை தான் உங்களுக்கு எப்படின்னு காட்ட போகிறேன். இன்றைக்கி கார்லிக் பவுடரும் ஆனியன் பவுடரும் எப்படின்னு செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கார்லிக் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். இந்த மாதிரி பூண்டு வந்து இப்படி முழு கட்டியாக இருக்கு இல்லைங்களா, அதை வந்து உடச்சி உடச்சி நான் இந்த மாதிரி தனித்தனி பூண்டாக எடுத்துக்கிட்டேன் சரிங்களா. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டேன். தோலோடு தான் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த மேல் இருக்க தோலை மட்டும் எடுத்துக்கணும், தட்டிட்டு உள்ளே இருக்க தோலோடு அப்படியே எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துடுறேன். பாருங்கள், நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணியில் அலசிட்டு வந்துட்டேன். இப்போது இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் நம்ம இதை சேர்த்திடலாம். சேர்த்திட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து வச்சுருக்கணும் பூண்டை. ஓகேவா, வடித்து வச்சதை நல்லா சேர்த்தி ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துக்கலாம். நல்லா அரையணும்னு அவசியம் இல்லை, ரெண்டு மூணு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துக்கிறேன் நான். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அடித்து இந்த மாதிரி ஒரு தட்டில் நல்லா பரப்பி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா அடிக்கக்கூடாது, பேஸ்ட் மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி பரபரன்னு இப்படி அரைச்சி எடுத்துக்கணும். இது நல்லா வெயிலில் காய வைக்கணும். ஒரு மூணுலேருந்து நாலு நாள் நல்லா வெயிலில் காஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். நான் உடனே காமிக்கிறேன். நல்லா வெயில் அடிக்கும் போது கொண்டு போய் வச்சிடணும், கொஞ்சம் வெயில் தாழ்ந்தோடனே எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி ஒரு ஃபோர் டேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், பெரிய வெங்காயத்தை எடுத்து தோலை உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடி பொடிசாக நல்லா வந்து சன்ன சன்னமாக நறுக்கி வச்சுட்டேன். இதை வந்து இப்போ நல்லா வெயில் இதையும் ரெண்டு மூணு நாள் வச்சு காய வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய பேட்சாகவே செஞ்சிட்டேன். இதையும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நம்ம காய வச்ச வெங்காயம் நல்லா உங்களுக்கு வந்து காஞ்சி வந்துருச்சு. இது காயறதுக்கு எனக்கு சரியாக வந்து நாலு நாள் தேவைப்பட்டுச்சு. நல்ல வெயில் அடிக்குது இல்லைங்களா இப்போது. ஸோ நாலு நாள் வச்சு எடுத்தேன், இந்த மாதிரி உங்களுக்கு நல்லாவே காஞ்சி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நான் காய வச்சு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கிறேன். நான் எல்லாத்தையும் சேர்த்திட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி கொண்டு வந்துடுறேன். பாருங்கள், இப்போ இது எந்த அளவுக்கு சூப்பராக உங்களுக்கு பவுடர் ஆயிடுச்சுன்னு. நம்மளோட ஆனியன் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கும். ஆறினோடனே நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா இது உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. நெக்ஸ்ட்டு அந்த ஆனியன் பவுடரை ஒரு பவுலில் மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பூண்டு பவுடர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், பூண்டு எந்த அளவுக்கு காஞ்சி வந்திருக்குன்னு, சூப்பராக காஞ்சிருக்கு. எனக்கு அது வெங்காயத்தில் ஈரணுங்காட்டியும் எனக்கு காயறதுக்கு நாலு நாள் தேவைப்பட்டுச்சு. இது ரெண்டு நாளே நல்லாவே காஞ்சிருச்சு. இருந்தாலுமே நான் வெயிலில் வச்சு வச்சு எடுத்துக்கிட்டேன். இதுவும் ஃபோர் டேஸ் நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். இப்போது இதையும் நான் வந்து அதே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி கொண்டு வந்துடுறேன். இது அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு ரெண்டு மூணு பேட்சாக நான் ஃபுல்லாக நல்லா பவுடர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நம்மளோட கார்லிக் பவுடரும் ஆனியன் பவுடரும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஆனியன் பவுடர் ஜஸ்ட் உங்களுக்கு டிஸ்பிளேக்காக நான் இவ்வளோ மட்டும் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு வந்து ஆனியன் பவுடர் வந்து இதே மாதிரி இந்த கப்பு அளவில் ஒன்றரை கப்பு அளவுக்கு கிடச்சிது. பூண்டு வந்து ரெண்டரை கப்பு அளவுக்கே கிடச்சிது. ஆனால் நம்ம மார்க்கெட்டில் வாங்கினோம்னா ஜஸ்ட் ஒரு 50 கிராமே வந்து நமக்கு வந்து 100 ருபி வந்து இது பண்ணுறாங்க. அது நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது நீங்கள் வெளியே ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு 3 மந்த் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது. ஏன்னா வெயிலில் நல்லா காஞ்சிருக்கு இல்லைங்களா. ஸோ ஒன்றுமே ஆகாது. இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 1 இயருக்கே ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு, அப்படியே இருக்கும். இது வந்து நிறைய கான்டினென்டல் டிஷ்ஷுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். அதாவது பீஸா, பர்கரு, அதுக்கப்புறம் அந்த கார்லிக் பிரெட்டு. அது போக வந்து நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிறவங்களா ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணானா கூட நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் வெறும் பொட்டேட்டோ போட்டு நல்லா வறுத்துட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு வறுத்து எடுத்துருவோம். அந்த ஸ்டேஜில் கொஞ்சோன் இந்த மாதிரி அந்த கார்லிக் பவுடரும் ஆனியன் பவுடரும் கொஞ்சம் தூவி நீங்கள் செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் டேஸ்ட்டு, ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாத்துலேயுமே நார்மலாக ஒரு பிரெட் ஆம்லெட் செஞ்சால் கூட இந்த கார்லிக் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு எக்ஸ்பிளைன் மாதிரி உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.